அடுத்ததாக ஒலி ஆவண படத்திற்கு இசையமைத்த து சங்கர் குரு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சார் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸ்டேஜில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே குட் ஈவினிங். சார்கிட்ட நான் போய் சொன்னேன் பேச வராது அந்த அளவுக்கு ஸ்டேஜ்லாம். இது வந்து ரெண்டாவது விஷயம், இந்த மியூசிக் வந்து நான் பண்ணுவேன் எதிர்பார்க்கல. இவர் வேற ஒருத்தர் சார்கிட்ட தான் பண்ணுவார் எப்பொழுதும். நான் அப்போ கூட கிட்ட மியூசிக் என்னையா கூப்பிட்றாருன்ட்டு. பட் ஆனால் ராஜா அண்ணா வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க, ராஜாண்ணா கிட்டே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சீக்கிரமாக டைமுக்குள்ளே கொடுங்க கொடுங்கன்ட்டு இருந்தார். எனக்கு மோஸ்ட்டாகவே அந்த டைம் தான் இருக்காது. பட் ஆனால் ராஜாண்ணா எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் வந்து படத்தை பார்க்கல, பட் ஆனால் ராஜாண்ணா எனக்கு பயந்தே நான் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமாரியும் ஜென்ரலாக இருக்கும், ஒரு ஷார்ட் ஒரு டாக்குமெண்ட்ரினா நார்மலாக ஜென்ரலாக எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பசங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இது என் கூட வந்திருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்பாங்க, நிறைய விஷயம் கேட்பாங்க. இதில் எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்காரு. இவர் வந்து இந்த படத்தை அவர் வாழ்த்தியோ இல்லை அவரை பற்றியோ எடுக்கலை, எல்லா மக்களோட கேள்வி மக்களோட வாய்ஸாக அவர் பேசியிருக்காரு. இதுக்கான விளக்கமும் அதில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அதில் கண்டிப்பாக பா, எனக்கு அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். மற்ற எதுவுமே இதில் அதிகமாக பேசணும்னு அவசியம் இல்லை. மியூசிக் போடும்போது அந்த பசங்களுக்குன்னு நீங்கள் அதை பார்க்குறீங்க, அதை நான் மியூசிக்லேயே எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். அதேமாரி நான் ஒர்க் பண்ணும்பொழுது ராஜா என்ன பயந்ததை விட இவர் என்னை சொல்லி பயமுத்தான் தான் அதிகம். இவர் போலீஸு முறி அடித்து பழுக்கு விடுவாங்களே அந்த ஸ்டாஃப்னாங்க. அந்த மியூசிக் கீபோர்ட்லேயே நான் அமைதியாக வச்சுட்டு இருந்தேன் கையை, எனக்கே பயந்துருச்சு. அதை சொல்லிவிட்டு ஒருத்தர் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு ஐயோ உங்ககிட்ட ரீடேக் கேட்கலாமா இல்லை ஏதாவது அடிச்சிடுவாருன்ட்டு அதுவே பயந்து பயந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அடித்தா தான் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா, அதை வெளியே போகும்போது கீழே விழுந்துட்டோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் இவர் முடிச்சுட்டு போகிற வரைக்குமே பயந்துட்டு இருந்தேன். ராஜா என்னோட கேட்டார் இவர் பாடந்தெல்லாம் ஓகேவா அது மாதிரிலான்ட்டு. பட் ஆனால் அந்த மக்களுக்கு இவர் பாடந்து அந்த வாய்ஸ் அவரவே பாடின மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு தெரியாது சார் யாருன்ட்டு, பட் ஆனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்கே தெரியாது பாடினவர் இவர் பெரிய ஆளுன்ட்டு. அதேமாதிரி ஜார்டன் நான் மியூசிக்குன்னு கூப்பிடும்பொழுதுலாம் நம்ம நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இல்லைன்னா டைம் அதிகமாக இதுவாகும். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஜார்டன் அவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா நானுக்கு, தேங்க்ஸ் சாருக்கு, ஹாப்பி பர்த்டே அண்ட் தேங்க்ஸ்.